நீட் 2021 எக்ஸாம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹைலி சர்ப்ரைசிங். ஸோ இதில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எர்லியராக என்ன இருந்தது, இப்போ நமக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிறிஸ்பாக சொல்லிடுறேன். ஸோ லெட் மீ ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். நமக்கு முன்னாடி எப்படி இருந்ததுனா, டோட்டலாக நமக்கு மூணு சப்ஜெக்ட், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நமக்கு மூணு சப்ஜெக்ட் இருந்தது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். பயாலஜியில் 90 கொஷின்ஸ், ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின்ஸ் இருந்தது. ஸோ எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு +4 மார்க்ஸ் கிடைக்கும். ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா -1 மார்க்ஸ். அண்ட் அன்அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் அந்த க்வெஸ்சனில் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணாமல் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 0 மார்க்ஸ், உங்களுக்கு மார்க் ஆடும் ஆகாது, நெகட்டிவ் ஆகாது. இதுதான் வந்து முன்னாடி இருந்த பேட்டர்ன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு மேலே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் வந்து NTAவோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், NEET 2021 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் வந்து தெளிவாக இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டேபிள் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை வந்து பாட்னியாகவும் ஜாலஜியாகவும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எர்லியராக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு தான் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஓகே, அண்ட் செகண்ட் சேஞ்சஸ், செக்ஷன்ஸ்னு ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் செக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் ஏ அண்டு செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசிக்ஸ்னால் செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பி. அதே மாதிரி 4 சப்ஜெக்ட்மே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிக்கு 4 சப்ஜெக்ட்மே ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் செக்ஷன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, இப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த செகண்ட் சேஞ்ச் நான் தெளிவாக சொல்ல நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸில் தான். ஓகேங்களா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பேட்டர்னில் உங்கள் க்வெஷ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வில் பி பயாலஜியில் 90, ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரியில் 45. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுறப்ப 180 க்வெஷ்சன்ஸ் தான் உங்களோட க்வெஷ்சன் பேப்பர்லேயே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 க்வெஷ்சன்ஸ் இருக்க போகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஞ்சு டு 200 க்வெஷ்சன்ஸ். இப்போ 180 க்வெஷ்சன்ஸை 200 க்வெஷ்சன்ஸாக மாற்றிட்டாங்க. உங்களோட க்வெஷ்சன் பேப்பரில் 200 க்வெஷ்சன் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறது, நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ண போகிறது வெறும் 180 க்வெஷ்சன்ஸ் மட்டும்தான். நோட் இட் டவுன் கைஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 200 க்வெஷ்சன் இருந்தாலும் நீங்கள் 180 க்வெஷ்சன்ஸ் மட்டும்தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இதில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. அப்புறம் எதுக்குன்னா இந்த எக்ஸ்ட்ரா 20 க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 20 க்வெஷ்சன்ஸ் எங்கேருந்து வந்தது, எப்படி இருக்க போகுதுன்னா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நமக்கு 4 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நமக்கு 2 செக்ஷனாக பிரிச்சிருந்தாங்க, செக்ஷன் ஏ அண்டு செக்ஷன் பின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபிசிக்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு ஃபிசிக்ஸ் இருக்குன்னா செக்ஷன் ஏ இருக்குது, செக்ஷன் பி இருக்குது. இது ஃபிசிக்ஸ் மட்டும் கிடையாது, ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பாட்னி ஆகட்டும், ஜுவாலஜி ஆகட்டும், 4 சப்ஜெக்ட்க்கும் இதே காம்பினேஷன் தான், 2 செக்ஷன், செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. இந்த செக்ஷன் ஏல 35 க்வெஷ்சன்ஸ் இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 35 க்வெஷ்சன்ஸ் இருக்கும். இந்த 35 க்வெஷ்சன்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இட் இஸ் மேண்டட்டரி. இதை நீங்கள் வந்து எதுவுமே விடக்கூடாது, ஆப்ஷன்ஸில் விடுற மாதிரி இல்லை. எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் இருக்கிற மாதிரி அட்டன் பண்ணுறது தான். ஆனால் இங்கே பாருங்கள், செக்ஷன் பியில் தான் ஒரு புது சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்ஷன் பியில் 15 க்வெஷ்சன்ஸ் டோட்டலாக இருக்கும். இந்த 15 க்வெஷ்சன்ஸில் நீங்கள் 10 க்வெஷ்சன் மட்டும்தான் அட்டன் பண்ணணும், 10 க்வெஷ்சனுக்கு மேலே பண்ணக்கூடாது. இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்க ரூல் படி பார்த்தீங்கன்னா 15 க்வெஷ்சனில் நீங்கள் 10 க்வெஷ்சன் மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. கைஸ் நோட் இட் டவுன், வெரி வெரி கிளியர். எனி 10 தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும், 15 அட்டன் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நீங்கள் செக்ஷன் ஏல 35 க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, செக்ஷன் பியில் 10 க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 + 10 45 க்வெஷ்சன்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. முன்னாடி இருந்த மாதிரி தான், ஃபிசிக்ஸ்க்கு முன்னாடி 45 இருந்து இப்போயும் 45 இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு அப்படி தான், பாட்னி அப்படி தான், ஜுவாலஜி அப்படி தான். ஸோ இதன்படி பார்க்குறப்ப கேல்குலேட் பண்ணிங்கன்னா 4 சப்ஜெக்ட்க்கும் நீங்கள் 45 க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ண போகிறப்ப 45 × 4 யார் டோட்டல் க்வெஷ்சன்ஸ் வில் பி 180 கைஸ். நீங்கள் 180 க்வெஷ்சன்ஸ் டோட்டல் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ 180க்கு டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 720 மார்க்ஸ் இருக்க போது. இந்த மார்க்கிங் ஸ்கீமில் அவங்க எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கும் சரி, செக்ஷன் ஏல இருக்க க்வெஷ்சனுக்கும் சரி, செக்ஷன் பியில் இருக்க க்வெஷ்சனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா +4, தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா -1, அட்டெம்ப்டே பண்ணனா 0 மார்க்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? 15 க்வெஷ்சனில் 10 அட்டன் பண்ணும், கரெக்டாக இருந்தால் +4, தப்பாக இருந்தால் -1, அட்டன் பண்ணால் 0 தான். ஸோ திஸ் இஸ் த பிராண்ட் நியூ பேட்டர்ன் கிவன் பை த NTA ஃபார் த NEET 2021 கைஸ். ஓகே,
எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்க போகுது. ஜெயில வேற மாதிரி கேட்டிருப்பாங்க, நியூமரிக்கல் கொஷின் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான், பட் அதில் நியூமரிக்கல் கொஷின் இருக்கும். பட் நமக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாமே எம்சிக்யூ மாடல் தான். தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்கன்னா கைண்ட்லி ஹிட் லைக். எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஒவ்வொரு வீடியோக்குமே நம்ம போடுறோம். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஐ ஹோப் எல்லாமே நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஆல். பை பாய்.